நானே பல டென்ஷன்ல இருக்கேன். என்ன சொல்லுதியா, இன்னும் 50,000 வா. என்ன கணக்கு முடிக்கும் போது ஒழுங்கா தானே தந்தே? சரி ஆமா, சரி கொஞ்சம் குறைச்சி போடுங்க. என்ன ஏற்கனவே ஊர்பட்ட கடனாகி போச்சு. ஆமாண்ணே, குடும்பமா இது, மாப்பிள்ளை வீட்டு படத்தை புடிஞ்சிக்கிட்டே இருக்குது. உடனே யாரா காதில் கேட்டுறாமே. சரி சரி சரிண்ணே, நகையை என்னத்தை சொல்லுதுக்கு, 10 பவுன் 20 பவுன் நகைன்னு பேசி 40 கிட்ட வந்துட்டுனே. மாப்பிள்ளைக்கு செயின் வேணுமா, கம்மல் வேணுமா, மோதிரம் வேணுமான்னு மாப்பிள்ளைக்கு எடுத்தா பரவாயில்ல, மாப்பிள்ளைக்கு தங்கச்சி மரவளுக்கு என்னத்துக்குன்னு எடுக்கணும், அக்கா மரவளுக்கு என்னத்துக்கு எடுக்கணும், சித்தப்பா பெரியப்பான்னு உயிரை வாங்குதுவா. சரிண்ணே சரி சரி. ஒரு டப்பா வாங்கி வச்சிருக்கு, கலக்கி குடுக்க சொல்லுங்க. ஆமாண்ணே ஆமா ஆமா, சரிண்ணே நான் உங்கள்கிட்ட போறவே எல்லாம் பேசுகிறேன். பைசா கொஞ்சம் எவ்வளவு? 40 என்ன 5000 ரூபா குறைக்கிறானே, மொத்த மொத்தமா வாங்கிட்டு என்னண்ணே நீங்க 40? சரி சரி சரி, அது சிபே இருக்குல்ல, சிபேல போட்டு விடுதே. சரிண்ணே ஒரு 1/2 மணி நேரம் ம் ம் சரி சரி சரி, வைக்கண்ணே கல்யாண வேலை. வாங்க வாங்க வாங்க, கல்யாண வேலை நிறைய இருக்கு, வைக்கேண்ணா. கடன் மேல கடன் ஆகி போச்சு, இன்னும் இந்த 40,000 ரூபாய் எவன்ட்ட கேட்டு உருட்டதுக்கு? பெரிய தலைவலியா இருக்கப்பா, கல்யாணத்தை நடத்தி பாருங்க, சும்மாவா சொல்லுதவ எம்மா. பொண்ணுக்கு சடங்கு கழிக்க பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு ஏலே பொண்ணை கூட்டிட்டாங்களே. எட்டி அக்கா அழகா இருக்கட்டி, சூப்பரா இருக்க. மேக்கப் ரிவ்யூ சொல்லுங்கக்கா, நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டதே, போஸ்ட் போட. இப்ப நான் ரிவ்யூ சொல்லுற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருந்துக்கா, நல்லா அழகா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நீட்டா இருக்கு. போதுங்கக்கா, நல்லா சிரிச்சுட்டே சொல்லிட்டி. இதுக்கு மேல எங்கிட்ட சிரிக்க, நல்லா பண்ணிருக்கீங்கக்கா. எனக்கு கலருக்கு மேட்சாட்டி மேக்கப் பண்ணிருக்கிறிய, நீட்டா இருக்கு. வேற என்னக்கா சொல்லணும்? சும்மா உங்களுக்கு தோணுங்கதை சொல்லுங்கக்கா. நாங்க போஸ்ட் போடும்போது கொஞ்சம் பெருசா இருந்தா தானே எங்களுக்கும் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். இடி நான் பொண்ணு கூப்பிடுதானே, அம்மா அழகா இருக்கேடி. மேக்கப் பிடிச்சிருக்காக்கா, ஏக்கா சொல்லிருக்கலாம்ல, சர்ப்ரைஸாட்டி வீடியோ எடுத்து நாங்க போஸ்டாவது போட்டிருப்போம். ஏக்கா சர்ப்ரைஸ் எல்லாம் எடுத்து நீ யாரும் இல்லை, பார்த்துக்கோங்க. பொண்ணு கூப்பிடுதானே, இடி வா, அவன் பொண்ணு கூப்பிடுதா விட்டு சடங்கு கழிக்கிறதுக்கு வாட்டி சீக்கிரம் வாரேன். ஏமாக்கா அவளை நான் ஸ்டேஜில் விட்டுட்டு நான் வருதேன். அந்த சேலையை மட்டும் கிட்ட என் மூஞ்சில லேசாக பவுடர் மட்டும் தட்டி விட்டு தலையை மட்டும் கொஞ்சம் அழகாக கட்டி விடா. இந்த கலர் அடிக்கிறதுக்கு கருப்பு கலர்ல ஆ பண்ணிடலாமா?
ஏக்கா ஒரு பிரைடல் மேக்கப்புக்கு பைசா தந்துட்டு இந்த பாருங்க, பிரைடுக்கு தங்கச்சிக்கு மேக்கப் பண்ணியிருக்கேன், இடைக்க ஒரு பாட்டி வேற வந்து ஃபவுண்டேஷன் போட்டு கேட்டு மூஞ்சி ஃபுல்லாக போட்டு விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் நீங்களும் வந்துருக்கீங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா, நார்மல் மேக்கப் போட்டு விடுதே. ஆ சரியா, சீக்கிரம் வாங்க, எனக்கு அடுத்து ஒரு ஒர்க் இருக்கு. கொஞ்ச நேரத்துல தாளி கிட்டு வா. அப்பு ராசமல் அண்ணன்னு பத்திர லேக்காவும் செஞ்சு வச்சிருக்கிறது பாரு. யாமட்டி சண்டைக்கு வந்துட்டாவளா? ஏன் சண்டைக்கு ஒண்ணு வரலைங்க பாரு, மொவ கல்யாணத்துக்கு எவ்வளவு அழகாட்டு காரு வச்சிருக்கவன்னு. நம்ம கல்யாணத்துக்கு நீ எந்த காரை கொண்டு வந்த? அம்பாசிட்ரு ஒண்ணுக்காவாது, இது பழைய பஞ்சாங்க காரை கொண்டு வந்திருக்க. எட்டி அம்பாசிட்ரு காரு பத்தி உனக்கு தெரியுமா? எம்ஜிஆர் காலத்து காரு அம்பாசிட்ரா. இப்ப என்ன அது, அந்த காலம் இந்த காலம்? சரி நீ போய் கிளம்பு. இங்கேரு, நான் என்ன சொல்ல வாரணி தெரியுமா? ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏ அப்ப என்ன அங்க சத்தம்? அப்ப என்ன, நல்ல வேலை அண்ணே வந்துட்டியோ. வாங்க அண்ணே. என்ன சண்டைய போட்டுட்டு இருக்குதியா நேரங்கிட்ட நேரத்துல? இல்ல அண்ணே, சும்மா பேசிட்டு இருந்த. என்னாச்சு? இங்க பாரப்பு, பொம்பளைலு எல்லாம் மேக்கப் பண்ணதுல பிஸி ஆயிட்டாலுவா, சமய கட்டில வேலை ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. கொஞ்சம் என்ன எதுன்னு கண்ணுங்கிறதுமா பாத்துட்டு வா, பாத்துட்டு வேட்டியெல்லாம் கேட்டுட்டு நில்லு. இப்ப கல்யாணம் நடந்துரு, கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை தாடி கட்டிடுவா. நிப்போ இப்ப என்னன்னு பாரு. இன்ன போய் பார்க்க முடியும், இன்ன போய் பார்க்க. ஏ தங்கச்சி நீ கிளம்பாமலாம் இருக்க, கிளம்புமா. என்ன, நான் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன்னே. யாரு அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பிட்டியா? யார் யாரும் வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. சப்பப்பா பெரிய தலைவலியா இருக்கப்பா, கல்யாணத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்தாதான் நிம்மதி. லே அண்ணாமலை என்ன இருக்கேன் பாரு அண்ணாமலை. சும்மா இருங்க ஆச்சி.
என்ன